தந்தை மகன் துய் ஆவியானவர் பெயராலே ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஏனென்றால் அவருடைய அன்புக்கு, ஆண்டவர் மார்புக்கு நம்மை அணைத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காலத்தை நமக்கு அழைத்துள்ளார். தவ காலத்தை நாம் தொடங்கின்றோம். இன்று சாம்பல் புதன்கிழமை என்று தொடங்கி 40 நாட்கள் ஆண்டவருடைய அளவு கடந்த அன்பை பற்றி தியானித்து அவரோடு சிலுவையில் பாதையில் நடந்து நம்மை நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணி கொடுக்கின்ற நல் நாள்கள் இந்த தவக்காலம். நாம் பார்க்கின்றோம், இயற்கையில் பழைய இலைகள் கிளை விழுந்து ஒவ்வொரு மரமும் புதிய இலைகளை பெற்றுக்கொள்கின்ற இந்த வசந்த காலத்தில் இந்த இயற்கை இருக்கின்றது. இந்த குளிர்கால போய் அந்த சூடார காலம் வருகின்ற இந்த இயற்கை தன்னை தான் மாறுபாடு செய்கின்ற இந்த நேரத்திலே தாய் திருவே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்கு இந்த உலகத்திற்கு வந்திருந்த அந்த இருட்டை அகன்றி தம்முடைய உயிர்த்தெழுந்தின் வல்லமையின் ஒளியை ஒளியினால் ஏற்றருடைய அந்த பெருவிழாவை நாம் சிறப்பிக்க நம்மை நாம் 40 நாட்கள் தயார்த்து கொள்ள நம்மை அழைக்கின்ற இந்த தவக்காலம் இந்நன் நாள்களாக இருக்கின்றது. ஆண்டவரின் ஏராளமான கிருபையும் காலமாக இருக்கின்றது இந்த தவக்காலம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த தவக்காலத்திலே பல பல மனிதர்கள் நினைப்பார்கள், நான் கறி சாப்பிடுவதை விட்டுவிட வேண்டும், நான் தண்ணி அடிப்பதை விட்டுவிட வேண்டும் என்று. ஆனால் இதைவிட மிகுந்த முக்கியமான கருத்து, நாம் தவக்காலத்திலே நம்மையே நாம் ஆண்டவரின் அந்த அளவு கடந்த சிலுவை அன்பை பற்றி தியானித்து அதோடு அவரின் அன்போடு இணைந்து வாழ்வதுதான் தவது காலத்தின் முயற்சி. அதை விட்டு நான் செய்கின்ற நோன்பு, நான் செய்கின்ற ஜெபம் என்று தன்னலத்தால் நாம் பறந்தாடினால் அது தவக்காலத்தின் நோக்கம் அல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவரின் அளவு கடந்த அன்போடு எவ்வாறு தம்மையை தான் பெருமையாக்கி நம் ஒவ்வொருடைய மீட்புக்காக ஆண்டவர் தம் இருக்காரர்களை விரித்து சிலுவையில் தம்மரை அர்ப்பணித்தாரோ அதை பற்றி தியானித்து அதை பற்றி நாம் வாழ இன்று நச்சதிலும் ஆண்டவர் இயேசு 3 முக்கிய வகைகளில் நமக்கு தருகின்றார். முதலாவதாக ஜபம் வாழ்வு. நம்மை ஆண்டவரின் வல்லமைக்கு அர்ப்பணித்து அவருடைய கிருபைக்கு நாம் உட்படுத்துவது ஜப வாழ்வு. நாம் நாள்தோறும் ஜபிக்கின்றோம். ஆனால் இந்த 40 சிறந்த நாள்களிலே சிலுவை பாதுகின்ற அந்த ஜபத்திலே நாம் எவ்வாறு நம்முடைய பாவங்களையும் நம்முடைய துரோகங்கள் ஆண்டவரின் கைகளுக்கு கால்களுக்கு ஆணியடைகின்ற சூழ்நிலை அவர் எடுத்து சென்றனர். நம்மை தியானிக்கின்ற அந்த மிகுந்த ஜபம் செய்ய ஜபத்தோடு நம்மை வாழ்க்கையை ஆண்டோடு இணைய இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக நோன்பிருப்பது. உண்ணாமல் நோன்பிருந்து மட்டுமல்ல, கெட்ட பேச்சிலிருந்து, கெட்ட நடத்தையிலிருந்து மற்றும் கெட்ட பழக்க வழக்குகளிலிருந்தும் நோன்பிருந்து ஒம்பு பேசுவதிலிருந்து பிறர் நல்ல பேச்சியை கெடுத்து வைப்பது அதிலிருந்து நோன்பிருப்பது தான் அது உண்மையான நோன்பாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உண்ணாமல் நோன்பிருந்தால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த கெட்ட சிந்தனைகளை ஆலோசனைகளை நாம் அதை எடுக்க ஆண்டவர் நமக்கு வளமை தருகின்றார். மூன்றாவது ஆண்டவர் நமக்கு அளிக்கின்ற இந்த தவக்காலத்தின் முயற்சி பிறருக்கு உதவி செய்வது. அது வந்து வெறும் பணம் பைசா இல்லை சாப்பாடு கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திலே ஒற்றுமையோடு சேர்ந்து சாப்பிடுகின்றது, குடும்பத்தில் ஒற்றுமையோடு சேர்ந்து ஜபிக்கின்றது, ஒருவர் மற்றவருக்கு சமயம் அளிக்கின்றது, இது கூட அந்த பிறருக்கு நாம் அளிக்கின்ற நம்முடைய உதவிகள், நம்முடைய சிரிப்பு, நம்முடைய அன்பின் ஃப்ரெண்ட்ஷிப் நண்பராக இருக்கின்றது, இது கூட நாம் பிறருக்கு செய்கின்ற நல்ல பேச்சுகள், நல்ல வார்த்தைகள், பிறருக்கு செய்கின்ற நல்ல செயல்கள் பிறருக்கு நாம் செய்கின்ற அந்த உதவியாக இருக்கின்றது. ஆகவே இந்த தவகாலத்திலே நான் அதுவிடுகிறேன் இது விடுகிறேன் என்றது அது மட்டுமே பார்ப்பதல்ல, மாறாக விட்டுகின்ற இடத்தில் வேறொன்றுவதை கொண்டு வர வேண்டும், வேறொன்று நலவற்றதாக இருப்பதை கொண்டு வருக்க வேண்டும். ஆகவே அந்த வல்லமைக்காக அந்த ஆண்டின் அளவு கடந்த சிலுவையின் அன்பை நாம் நோக்கி அதை உற்று நோக்கி அதை தியானித்து அந்த சிலுவையோடு நம்மை இணைந்து நம்முடைய தனிப்பட்ட சிலுவைகளை நம்முடைய வாழ்க்கையின் சிலுவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மையை தாழ்த்தி ஆண்டின் பின்சல் அவருடைய உயர்த்தெழுதல் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள இன்று முதல் வருகின்ற நாள்களிலே நம்மையே நம் உள்ளத்திலே நாம் தியானித்து நம் உள்ளத்தில் இருக்கின்ற இருட்டின் வாழ்வை நாம் தியானித்து அந்த இருளை நாம் அகன்றி ஆண்டவரின் ஒளியின் வல்லமையோடு நாம் வாழ தேவையான வல்லமைக்காக நம் ஆண்டவரிடம் நாம் ஜபிப்போம். சிலுவை நாதரே சுவின்
பேரொளி வீசிடும் தூய கண்கள் சிலுவைநாதரேசுவின், பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றனர், தம் காயங்களையும் பார்க்கின்றனர், என்னை நோக்கி பார்க்கின்றனர், தம் காயங்களையும் பார்க்கின்றனர், செயலுவை நாதரேசுவின். என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே, என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே, தீவாளில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே, தீயவழில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே, சிலுவை நாதரேசுவின், பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றனர், தம் காயங்களையும் பார்க்கின்றனர், என்னை நோக்கி பார்க்கின்றனர், தம் காயங்களையும் பார்க்கின்றனர். அன்பு நிறைவு ஆண்டவரே, இதோ இந்த புதிய காலத்தை நமக்கு தந்ததுக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த தவ காலத்திலே உம்முடைய அளவு கிடந்த சிலுவின் அன்பை நாம் அறிந்து, அதே போல நாம் அந்த அன்புக்கு நம்மையே நாம் அர்ப்பணித்து, நாள்தோறும் உம்முடைய சிலுவையின் அடிகளில் நாம் நின்று நம்முடைய பாவங்களையும் நம்முடைய தீச்சல்களையும் விட்டு ஜபத்திலும் நோன்பிலும் பிறருக்கு நலவற்றை செய்வதிலும் நாம் விளங்கு செய்தலுமாறு அந்த நம்முடைய இயேசுநாதரின் சிலுவை உற்று நோக்கி ஜபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.